वेलकम टू लोहिस लाइफस्टाइल इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु साल्मन फिश वित् कोकोनट गी राइस साल्मन फिश अप्पडिनाले रोम्ब 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 सत्तान ओरु मीन इंद मीनले निरैय सत्तुकल इरुक्कु निरैय हेल्थ बेनिफिट्स इरुक्कु अदै पत्ति पार्क्कलाम इदिले हेल्दी फैट्स इरुक्कु वेट लॉसल इरुक्कवंग कूड निरैय सापिडलाम इदु निरैय सापिट्टाक्क नम्म स्किन नल्ला हेल्दिया इरुक्कुम ரொம்ப ஹை ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இட்ஸ் அ பேங்க் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இவ்வளோ சத்து நிறைந்த இந்த சால்மன் ஃபிஷ்ஷை எப்படி குக் பண்ணணும் எப்படி மேரினேட் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சால்மன் ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா நல்லா வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான ஃபிஷ் தான் ஸோ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணணும் கழுவி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை ஒத்தி ஒத்தி எடுங்க அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் ஸோ அப்படி மெதுவாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஒத்தி ஒத்தி எடுத்தாச்சு ஸோ இப்போ மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹாஃப் லெமன் எடுத்து அந்த ஃபிஷ் மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் தூள் லைட்டாக தூவி விடுங்க அப்புறம் கரம் மசாலா காரத்துக்கேற்ப பெப்பர் பவுடர் அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கை வச்சு நீங்கள் வந்து மேலே தேய்ச்சி விடுங்க அப்புறம் அதே ஃபிஷ்ஷை நீங்கள் திருப்பி போட்டுட்டு இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கரம் மசாலா பெப்பர் பவுடர் சில்லி பவுடர் உப்பு சேர்த்துட்டு நல்லா மேலே ஜென்டிலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா குத்தி விடுங்க அந்த ஜூஸ் எல்லாம் அதாவது இந்த லெமன் ஜூஸ் அந்த மசாலாலாம் நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும் ஸோ மெதுவாக இப்படி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குத்தி விடுங்க ஸோ இப்போ நல்லா குத்தியாச்சு இதை ஜஸ்ட் அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 2 hours அப்படியே வச்சுருங்க ஸோ இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு 4-5 spoons குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க அப்புறம் 4 normal size வெங்காயம் கொஞ்சம் மீடியமாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த ஃபிஷ் அவ்வளோ கிடைக்காது பட் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சத்து இப்போது 3 spoons இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1 spoon சில்லி பவுடர் 1/2 spoon சீரக பவுடர் 1/4 spoon மஞ்சள் கரம் மசாலா 1 spoon ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நான் ஃபிஷ்ஷிலேயும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி போடலாம் இப்போது நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் இருக்கு இல்லையா அதை அப்படியே பொறுமையாக இது உள்ளே அடுக்கி வச்சுருங்க லைட்டாக நான் 2 spoons எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதை அப்படியே நீங்கள் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃபிஷ் கரெக்டாக 1 side வந்து 3-4 minutes குக் ஆகணும் அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ளிப் பண்ணிவிட்டு 3-4 minutes குக் ஆகணும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே பொறுமையாக திருப்பி போடுங்க இந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால திருப்பி போடும்போது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் திரும்பவும் லிட்டு போட்டு 3-4 minutes வைங்க 4 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கும் இப்போது நம்ம மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான சால்மன் ரெடி ஆயாச்சு இப்போது நம்ம
கோகனட் கீ ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7-8 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணுறேன். நான் புதினா கொஞ்சம் காம்போடு தான் சேர்ப்பேன். அடுத்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா பச்சை மிளகாவை ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த கிளாஸ் அளவில் நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 1 கிளாஸ் மட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கலை, அதனால் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போதுமானது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ உப்பு ஆட் பண்ணி லிட் போட்டு மூடிட்டேன். இது கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும், அப்போ தான் ரைஸ் நல்லா குக் ஆகும். ஸோ 100% சாதம் வேகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். நான் தம் எதுவும் போட போகிறதில்ல. இந்த சால்மன் ஃபிஷ் ஃப்ரைக்கும் நீங்கள் இந்த ரைஸ்க்கும் சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, அடி எதுவும் பிடிக்கலை. கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் ரெடி, ஃபிஷ்ஷும் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம சர்வ் பண்ணிடலாம். யம்மியான கோகனட் கீ ரைஸ், சால்மன் ஃபிஷ் கறி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு லூஹிட் லைஃப் ஸ்டைல்.